வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பாடம் தமிழ். இயல் ஒன்று, கவிதை பேழை, அன்னை மொழியே. அன்னை மொழியை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் இது எழுத பெற்ற நூல். இப்போ நூல்வெளி குறித்து நம்ம பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள், அதாவது தமிழ்தாய் வாழ்த்து, முன்னூற்றோம் யாண்டும் அப்படின்னு எழுத்தாளப்பட்டுள்ளன. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதப்பட்ட நூல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல். அதிலிருந்து தொகுதி ஒன்றிலிருந்து இந்த பாடல் எழுத்திருக்கிறாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை வந்து எங்கும் உலகெங்கும் பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இது எழுதியிருக்கிறாங்க. தமிழ் உணர்வை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கமும் கொண்டு போய் அதனுடைய பெருமையை புகழி நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பாவலரேறு வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் பார்த்துட்டிங்கன்னா உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபூகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் போன்ற முதலிய அனைத்து நிறைய நூல்களை வந்து இவர் படைத்திருக்கிறார். இவர் பாருங்கள், இவர் வந்து திருக்குறளோட பொருள் உரையையும் எப்படி இவர் எழுதினார் அப்படின்னா, தமிழுக்கு கருவூலமாய் அமைகிறது. இவர் திருக்குறளுக்கு இவர் கொடுத்த பொருள் உரை வந்து எப்படி அமையுது, தமிழுக்கு கருவூலமாய் அமைகிறது. இவருடைய நூல்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். இப்போ நம் அன்னை மொழியில் அழகார்ந்த செந்தமிழே செப்பறிய நின்பெருமைன்னு சொல்லிட்டு ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடல் வந்து அழகார்ந்த செந்தமிழே. அழகார்ந்த செந்தமிழே நம்மளுக்கு மனப்பாட பகுதியும் கூட. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கண்ணீர் குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே. இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா, அன்னை மொழி வந்து நம்முடைய தாய் மொழி வந்து அழகு நிறைந்த மொழி. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, முன்னைக்கும் முன்னைனா பழங்காலத்து மொழி நம்மளுடைய தமிழ்மொழி. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னா என்ன அப்படின்னா, கடல் கொண்ட குமரி கண்டத்தில், குமரி கண்டத்தில் வந்து கடல் கொண்ட ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் வந்து அந்த கடலை வந்து நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே வந்து நம்மளுடைய தமிழ்மொழி. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. தென்னன் அப்படின்னா இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா பாண்டிய மன்னனை சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனுடைய மகளே திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவளே, அதான் திருக்குறளின் மான் புகழே. நான் சொன்னது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவலேறு வந்து திருக்குறளுக்கு எழுதின அந்த பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு நான் சொன்னேன். அதுதான் திருக்குறளின் மாண்புகள்னா, திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவளே, இன்னரும் பாப்பத்தே, எவ்வளோ எவ்வளோ பேர் இதை பார்க்குறாங்க, என் தொகையே நற்கணைக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே அப்படின்னா, 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கணக்கு, நிலைத்த சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இந்த 5 இலையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அதில் படித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கக்கூடியதில் இருக்குது. அது மாதிரி முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவோம், உன்னை வந்து நாங்கள் தலை பணிந்து வாழ்த்துகிறோம் அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து அன்னை மொழியேங்கிற பாடத்தில் சொல்லியிருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.